அக்ஷயம் அப்படின்ற வார்த்தையோட பொருளே என்னன்னு பாத்தீங்கன்னா அல்ல அல்ல பெருகக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அக்ஷய திருதியை வேற வருது. சோ அன்னைக்கு தங்கம் தான் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு சில நாள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து தங்கத்தை வாங்கக்கூடிய நிலைமையில அவங்க இல்லாம இருப்பாங்க. சோ அவங்களுக்காகவே பிரத்யோகமா ஒரு சிறப்பான ஒரு ஆஃபரோட வந்திருக்கேன். அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சுபிக்ஷம் பெருகிறதுக்கு ஒரு 7 பொருட்கள் இருக்கு. இந்த 7 பொருட்களை நீங்க வீட்டுல வச்சீங்கன்னா ஐஸ்வர்யம் உங்க வீடு தேடி வரும்னு சொல்றாங்க. சோ அந்த 7 பொருட்கள்ல முதல்ல நம்ம பார்க்க போறது கோமதி சக்கரம். கோமதி சக்கரத்தோட மகிமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோமதி சக்கரத்தை வந்து வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா முக்தி தர 7 ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்ததுக்கு சமம்னு சொல்லுவாங்க. சோ கோமதி சக்கரம் ஒண்ணு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரம். ஸ்ரீ சக்கரமும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐஸ்வர்யத்தை வந்து ஈர்க்கக்கூடிய தன்மையுடைய ஒரு சக்கரம்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லக்ஷ்மி குபேர நாணயம். லக்ஷ்மி குபேரன் பேர்லேயே உங்களுக்கு தெரியுது, மகாலட்சுமி இருந்தால் தான் ஐஸ்வர்யம் வரும். அண்ட் மகாலட்சுமி இருந்தால் மட்டும்தான் வீட்டில் செல்வம் நிலைச்சு நிற்கும்னு சொல்லுவாங்க. ஸோ குபேரன் ஐஸ்வர்யங்களின் அதிபதி. ஸோ லக்ஷ்மி குபேர யந்திரம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த நாணயத்துக்கு பின்னாடி யந்திரமும் இருக்குது. ஸோ அந்த நாணயம் ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்தோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வத்தை வந்து ஈர்க்கக்கூடியது. ஸோ செல்வம் எங்கே இருந்தாலும் அந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் வச்சிங்கன்னா அது தானாக உங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து நிறைய சம்பாதிப்பாங்கன்னா ஆனால் அவங்க கையில் காசு நிற்காது. ஆனால் அந்த பச்சை கற்பூரம் அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னு வைங்க, அவங்க வீட்டில் பணம் வந்து தானாக அவங்கக்கிட்ட நிற்கும், அவங்க கையில் எப்போவுமே இருக்கும், அவங்க கையை விட்டு பணம் எப்பவும் போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பச்சை கற்பூரம் அது கூடவே அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய், ஜாதிக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு. ஸோ இதெல்லாம் வச்சு கூட வந்து ஒரு பச்சை கலர் துணி அண்ட் இது இல்லாமல் ஒரு 6 சோழிகள். 6 சோழிகளும் கூட வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை அள்ளி தரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 7 பொருட்களையும் நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சு அக்ஷய திருதியை அன்னைக்கு ஸ்பெஷலாக நீங்கள் ஒரு பூஜை பண்ணி வழிபட்டீங்கன்னா செல்வம் உங்கள் வீட்டில் வந்து குவியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, அக்ஷய திருதியை அன்னைக்கு தான் நம்மளோட குபேரன் அவர்கள் நிதி கலசத்தை பெற்றாரு. அண்ட் அதே அக்ஷய திருதி அன்னைக்கு தான் ஐஸ்வர்ய லட்சுமியும் தானிய லட்சுமியும் வந்து அவதாரங்கள் எடுத்தாங்க. ஸோ இவ்வளோ சிறப்புகள் நடந்த அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் இந்த 7 பொருட்களை வீட்டில் வச்சு வழிபட்டீங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம வீட்டில் செல்வம் செழிக்கும்ன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த 7 பொருட்களையும் நம்மளோட ஆஸ்ட்ரோட ஆஃபீஸில் ஒரு சிறப்பு பூஜை பண்ணி உங்களுக்கு கொரியரும் பண்ணிவிடுறாங்க. இதுக்காக நீங்கள் வெறும் 500 ரூபாய் வந்து செலுத்தினா போதும். அக்ஷய திருதி அன்னைக்கு உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதால நீங்கள் முன்னாடியே புக்கிங் பண்ணாதான் இந்த பொருள் உங்கள் வீட்டுக்கு கொரியரில் வந்து சேரும் அதுக்கு முன்னாடினாலே. ஸோ இப்போவே புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள், நம்மளோட அந்த 7 சிறப்பு பொருட்களை புக் பண்ணுங்கள். அக்ஷய திருதி அன்னைக்கு வச்சு சிறப்பு பூஜை பண்ணி வீட்டில் செல்வங்களை செழிக்க வைங்க.